ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கப்பிள் சர்க்கியூட்ஸ் இந்த கப்பல் டு சர்க்கியூட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டாட் ரூல்ஸ் டாட் ரூல் அப்படின்னா நமக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது அதாவது ரெண்டு காயில் இருக்கும் அந்த ரெண்டு காயில்ல நமக்கு எய்தர் என்டரிங் இல்லைன்னா லீவிங் த டாட்ட அதாவது இப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு காயில் ஒன் இருக்கு இது காயில் டூ இது ரெண்டுத்துலையும் இருக்கிற இண்டக்டன்ஸ் வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னு சொல்லுவோம் அது வந்து எம்என் ரெப்ரஸன்ட் பண்ணுவோம் இது தனியாக பார்த்தோம்னா இது எல் ஒன் இது எல் டூ இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் ஃப்ளோவில் இது என்ட்ராகுது இந்த டாட் வந்து என்டரிங் இந்த கரண்ட் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா ஐ டூ இந்த லூப்பில் பார்த்திங்கன்னா இங்கேயும் என்டரிங் இந்த மாதிரி ரெண்டுமே சேமாக இருந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு சேம் சைனை கொடுக்கும் இங்கேயும் என்ட்ராகணும் இங்கேயும் என்ட்ராகணும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ரெண்டுமே சேம் சைன் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதில் ஆகுது இதில் வந்து லீவ் ஆகுது அதாவது இங்கே என்ட்ராயிட்டு லீவ் ஆகும்போது தான் இந்த டாட் இருக்குது ஸோ ஒன்று என்ட்ராகுது ஆகுது இன்னொன்று வந்து லீவிங் கண்டிஷனில் நமக்கு டாட் வருது இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆப்போசிட் சைனாக இருக்கும் இப்போ தேர்ட் கண்டிஷன் பாருங்கள் இங்கே கரண்ட் ஃப்ளோவில் இந்த டாட் வந்து என்டர் ஆகுது இதில் லீவ் ஆகுது அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் ஒன்று ஃபர்ஸ்ட் காயில் ஆகுது செகண்ட் காயில் லீவிங்கில் இருக்குது அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் சைனில் இருக்கும் இப்போ தேர்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கண்டிஷனில் ரெண்டுமே ஆப்போசிட்டில் பார்த்தோம் இப்போ இன்னொரு கண்டிஷன் பார்க்கலாம் இது என்டர் ஆகுது இந்த கண்டிஷனில் இந்த டாட் வந்து ஆகுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகுது என்ட்ரு இந்த என்ட்ரு ஆகிற ஸ்டேஜில் தான் இது இருக்குது அப்போ ரெண்டுமே சேம் சைனில் இருக்கும் அதாவது எல் இண்டக்டன்ஸும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ரெண்டுமே சேம் சைனில் இருக்கும் ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இஃப் த கரண்ட் இன் த காயில் எய்தர் என்டர் ஆர் லீவ் த டாட்டர் தென் த த சைன்ஸ் ஆன் சேம் எம் டேர்ம் எம்ன்றது மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட வேல்யூ வில் பி சேம் அட் த சைன் ஆஃப் த எல் டேர்ம்ஸ் எல்றது நார்மல் அந்த இண்டக்டன்ஸோட வேல்யூ ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா இது எல் இந்த எம் அண்ட் எல் ரெண்டுமே சேம் சைனில் இருக்கும் செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் த கரண்ட் என்டர்ஸ் அட் த டாட்டட் இன்ட் of one coil and leaves a dotted end of the another coil one end vandu one entering la inno one leaving la irukku then the signs of the m term will be opposite to the sign of l term so rendu me opposite sign la irukum so adha da id represent pannirukanga இது வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின்ல ஒரு ரெண்டு இயர்ல கேட்டிருக்காங்க ஸோ அதனால இதையும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம் கப்பிடு சர்க்கியூட்லேயே நம்ம அடுத்து பார்க்க போகிற சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் கப்பிள் சர்க்கியூட்ஸ் ஸோ இதோட அனாலிசிஸ் எப்படி பார்க்கலாம்னா இப்போ ஒரு கப்பிள் சர்க்கியூட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கப்பிள் சர்க்கியூட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இதில் இ ஒன்னுன்றது நம்மளோட வோல்டேஜ் வேல்யூ இ டூன்றது செகண்ட் இந்த லூப்புக்குள்ள வோல்டேஜ் வேல்யூ ஆர் ஒன் அண்ட் ஆர் டூ இண்டக்டன்ஸோட வேல்யூ எல் ஒன் எல் டூ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எம் இப்ப இதில் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து என்ட்ராகுது இந்த டாட் ஐ ஒன் கரண்ட் வந்து இந்த ஆகுது இதில் என்ட்ராகுது ஸோ ரெண்டுமே சேம் சைன்ல தான் இருக்கும் தான் பார்க்க போறோம் இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு தனியா கேவிஎல் அப்ளை பண்ண போறோம் இந்த லூப்புக்கு தனியா நம்ம கேவிஎல் அப்ளை பண்ண போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பை நம்ம கன்சிடர் பண்ணலாம் இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை நம்ம கன்சிடர் பண்ணணும்னா லூப் எப்படி எழுதான்னு பாருங்க கேவிஎல் அப்ளை பண்ணணும்னா ஆர் ஒன் இன்ட்டு ஐ ஒன் ப்ளஸ்

இ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒன் ஆர் ஒன் பிளஸ் எல் ஒன் இன்ட்டு டி ஒன் டிவைட் பை டி பிகாஸ் ஃபர்ஸ்ட் லூப்ல கரண்ட் வந்து ஐ ஒன் கரண்ட் பிளஸ் எம்இன் டு ஐ டூ டிவைஸ் இது வந்து இன்டக்டன்ஸ்னால இந்த இதில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் மூலமாக ஐ டூ கரண்ட் ஃபுளோ ஆகும் ஸோ அதனால தான் எம் ஐ டூ டிவைட் பை டி இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் இப்போ செகண்ட் லூப் கன்சிடர் பண்ணலாம் செகண்ட் லூப்ல டூ ஆர் டூ

J omega இன்ட்டு எல் ஒன் இன்ட்டு ஐ ஒன் D இங்க டி பை டி பதிலாக எஸ்இஸ் ஈக்வல் டு ஜே ஒமேகா இன்ட்டு எம்இன் டூ இந்த ஐ டூ வேல்யூ அதே போல ஈக்வேஷன் நம்பர் டூக்கு எப்படி எழுதலன்னா இ டூ இஸ் R2 டூ ஐ டூ இன்டூ ஆர் டூ பிளஸ் ஜே ஒமேகா இன்டூ எல் டூ செகண்ட் ஈக்வேஷன்ல ஜே ஒமேகா இன்டூ எல் டூ இன்டூ ஐ டூ இங்க இருக்கிற எம் வேல்யூ அப்படி இந்த டி பை டிடிக்கு பதில் ஜே ஒமேகா ஜேஓமேகா எம்இன் டூ ஐ ஒன்னு கிடைக்கும் இப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் ஐ ஒன்னு நான் காமனாக வெளியெடுக்கிறேன் இங்கே ஒரு ஐ ஒன் இருக்கு இங்கே ஒரு ஐ ஒன் இருக்கு ஐ ஒன் காமன் எடுத்த ரிமைனிங் வேல்யூ ஆர் ஒன் ப்ளஸ் ஜே ஒமேகா எல் ஒன் இமதி இருக்கிற ஐ டூட வேல்யூ ஜே ஓமேகா எம் அதே போல இந்த ஈக்குவேஷனில் ஐ ஒன்னோட கோஎஃபிஷியன்ட் இது மட்டும்தான் ஸோ ஐ ஒன் இன்ட்டு ஜே ஒமேகா எம் ப்ளஸ் ஐ டூவில் ரெண்டு வேல்யூ இருக்கு ஸோ ஐ டூவை காமன் எடுத்தோம்னா ஆர் டூ ப்ளஸ் ஜே ஓமேகா எல் டூன்னு வரும் டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ அண்ட் ஃபோர்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு ஈக்வேஷனில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஒனில் ஒரு மியூச்சுவல் இன்டக்டன்ஸ் வேல்யூ ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறோம் அதே போல் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் ஐ டூவில் இந்த ஒரு மியூச்சுவல் இன்டக்டன்ஸை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறோம் ஸோ அது போல் நம்ம இதை ரீட்ரா பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலி நமக்கு ஃபா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல் ஒன்னோட வேல்யூ இருக்குது மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட வேல்யூ இருக்குது ஸோ அதனால் இதை மட்டும் ஒரு இண்டக்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் எல் ஒன் மைனஸ் எம் அதுதான் எழுதியிருக்கும் ஸோ ஆர் ஒன் இன்ட்டு எல் ஒன் மைனஸ் எம்மோட இண்டக்டன்ஸ் வேல்யூ ப்ளஸ் எம் ஸோ இப்போ இந்த லூப் மட்டும் எடுத்திங்க அப்படின்னா ஆர் ஒன் ப்ளஸ் இந்த எல் ஒன் மைனஸ் எம்மோட டம் நார்மலாகவே ஜே ஒமேகா வந்து இண்டக்டன்ஸ்க்கு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஜே ஒமேகா இன்ட்டு எல் ஒன் மைனஸ் எம் இந்த எம் மட்டும் பாசிட்டிவ்ல வரும் ஸோ அதனால நம்ம கண்டுபிடிக்கும் போது இது நெகட்டிவ்ல போடுவோம் இது பாசிட்டிவ்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இந்த எல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டென்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதில் மைனஸும் இதில் பிளஸும் நம்ம ஆட் பண்ணுவோம் அதே போல இந்த லூப்பை எடுத்தீங்க அப்படின்னா சேம் இங்கே மைனஸ் எம் பிளஸ் எம் பண்ணும் ஸோ இதோட வேல்யூ மைனஸ் எம் இங்கே வந்து பிளஸ் எம் அதாவது எல் டூவோட மைனஸ் எம் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இந்த மெத்தட் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு யூஸ் ஆகும் அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கப்புள்டு சர்க்கியூட்ஸ்லே அடுத்த பார்க்க போகிறது காம்பினேஷன் ஆஃப் கப்புள்டு காயில்ஸ் இந்த காம்பினேஷன்ஸ் வந்து மொத்தம் ஃபோர் காம்பினேஷன்ஸ் இருக்குது என்னென்னா சீரிஸ் ஏடிங் அப்படி இல்லைன்னா குமலேட்டிவ் சீரிஸ் ஆப்போசிஷன் இல்லைன்னா பக்கிங் ஆர் டிஃப்ரென்ஷியல் நெக்ஸ்ட் வந்து பேரல் ஏடிங் அதுக்கு அடுத்து பேரல் ஆப்போசிஷன் ஸோ இது வந்து ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்குன்னு இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க சீரிசெய்டிங் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் வரும் அதாவது ரெண்டு இண்டக்டன்ஸ் வேல்யூ நமக்கு சீரிஸ்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இது எல் ஒன் இது எல் டூ இப்போ இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுறது ஃபர்ஸ்ட் காயில்ல ரெண்டுமே சேமாக இருக்கு ஒன்று ரெண்டுமே என்ட்ராகுது இல்லைன்னு ரெண்டுமே லீவிங்ல இருக்கு அப்படின்னா சீரிசெய்டிங்னு அர்த்தம் இப்போ இதை பாருங்க இந்த டாட் வந்து இந்த கரண்ட் இந்த காயில்ல இந்த கரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்டரிங்கில் இருக்கு ஸோ அது இது வந்து ஃபர்ஸ்ட் என்டரிங் செகண்ட் காயில்ல இதுவும் என்டரிங்கில் இருக்கு அப்போ ரெண்டுமே சேமாக இருக்கு இந்த மாதிரி சேமாக இருந்ததுன்னா ஃபார்முலா ஈக்குவலண்ட் அதாவது எல்லோட வேல்யூ எப்படி எழுதுலன்னா எல் ஈக்வலன்ட் இஸ் ஈக்வல் டு எல் ஒன் ப்ளஸ் எல் டூ ப்ளஸ் மியூச்சுவல் இண்டக்ட் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் டூ இன்ட்டு எம் அதே போல இந்த கண்டிஷன் பாருங்க இங்க இந்த எல் ஒனில் இந்த டாட் வந்து லீவிங்ல இருக்கு அதே போல இந்த டாட்ட செகண்ட் இண்டக்டன்ஸ்ல லீவிங்ல இருக்கு அப்ப ரெண்டுமே சேமா இருக்கு இந்த மாதிரி சேமா சீரியஸில் இருக்கு அப்படின்னா சேம் ஃபார்முலா எல் ஒன் ப்ளஸ் எல் டூ ப்ளஸ் டூ எம் பட் இங்க பாருங்க ஆப்போசிஷன் ஃபர்ஸ்ட் இது என்டர் ஆகுது செகண்ட் கோயில் லீவிங்ல நமக்கு டாட் இருக்கு ஒன்னு என்டரிங் இன்னொன்னு லீவிங் அதே போல இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் காயிலில் லீவிங்ல இருக்கு செகண்ட் காயில்ல என்டரிங்கில் இருக்கு ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் அப்போ ஃபார்முல என்ன யூஸ் பண்ணலான்னா எல் ஈக்வல் ஈக்குவல் டூ எல் ஒன் பிளஸ் எல் டூ மைனஸ் டூ இது வந்து சீரிஸ் ஆப்போசிஷன் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பேரல் லீடிங் பேரல் லீடிங்ல ரெண்டு கண்டிஷன் இருக்கு இந்த மாதிரி ரெண்டு எல் வந்து பேரல் காம்பினேஷன்ல இருக்கும் இப்போ இது பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இது என்டரிங்ல இருக்கு இதுவும் என்டரிங்ல இருக்கு அப்ப ரெண்டு இண்டக்டன்ஸ்மே பேரல் காம்பினேஷன்ல ரெண்டுமே சேம் என்டரிங் அப்படின்னா ரெண்டுமே லீவிங் இப்போ இந்த காயில்ல லீவிங்ல இருக்கு இந்த கோயில் லீவிங்ல இருக்கு இந்த மாதிரி

ஒரு ஒன்று பாத்தீங்கன்னா இந்த டாட் வந்து ஒன்னு என்டரிங்ல இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா லீவிங்ல இருக்கு ஸோ இது ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்கு ஒன்னு என்டரிங்கும் இன்னொன்று காயில் வந்து லீவிங்ல இருக்கு அதே இங்கே பாருங்க இது லீவிங்ல இருக்கு இது என்டரிங்ல இருக்கு அப்ப ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கு ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா பேரல் ஆப்போசிஷன் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு ஃபார்முலா எல் ஒன் எல் டூ மைனஸ் எம் ஸ்கொயர் டிவைட் பை எல் ஒன் ப்ளஸ் எல் டூ ப்ளஸ் டூ எம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இதை பேஸ் பண்ணிருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் Thank you.